ஜெய ஜெய சங்கரா சங்கர மகா பெரியவா, ஹர ஹர சங்கரா சங்கர மகா பெரியவா, ஜெய ஜெய சங்கரா சங்கர மகா பெரியவா, ஜெய ஜெய சங்கரா ஹர ஹர சங்கரா, ஜெய ஜெய சங்கரா சங்கர மகா பெரியவா, மகா பெரியவா மகா பெரியவா. ஓம் குருப்யோ நம நமஸ்தே சுந்தரநாதம் காஞ்சி பீத்தம் சுரபஜிதம் திவ்யகணவேசம் காஞ்சி ஜெகத நமஸ்தே அபாரகண சிந்தும் ஞானதம் சாத்திருப்பினம் ஸ்ரீ சந்திரசேகர குரு படமாமதான கலிவிதயம் காட்சிமான யூடியூப் சேனல் பிரத்தியமா நம்ம மகாபெரிய பக்தருக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவம் ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம். அதுக்கு ஒரு தலைப்பு, நீங்கள் அற்புதமான தலைப்பு, சண்டே ஸ்பெஷல் பிசிபேலா பாத்தா, சண்டே ஸ்பெஷல் பிசிபேலா பாத்தா. பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரனுக்கு தெரியாமல் அங்கே ஒன்றுமே நடந்துராது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு அனுபவமும் அப்படி தானே இருந்துகிட்டு இருக்கு. நம்மளுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு பக்தி நிச்சயமாக இல்லை, அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வரும், அவ்வளோதான். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி அனுபவங்கள்லாம் பேசிகிட்டு இருக்கோம். நம்ம பார்க்குறோம் திருவாரூர் கமலம் மாமி, அவளுக்கு வந்து மெட்ராஸில் இருந்திருக்கா. இவளுடைய குழந்தைகள் இவருடைய இருந்து சேகர் அப்படிங்கிற வக்கீல், அவர் ராயப்பேட்டால் இருந்திருக்கா, ராயப்பேட்டாவில் இருந்திருக்கா. மகாபெரியோட பாதுகை இருந்திருக்கு, பூஜை புனஸ்காரங்கள்லாம் நல்லா பண்ணின்னு இருக்குவா. கமலமாமியை கூட வந்து இந்த பிள்ளையோட வந்து ஃபேமிலியும் கூட இருந்துருக்கு, வர ராயப்பேட்டையில் இருந்துருந்துருக்கா. ஒரு நாள் வந்து ஒரு ஒரு சனிக்கிழமை சண்டே அன்னைக்கு டிஃபனுக்கு இது போகணுமே, இது அன்னைக்கு லஞ்சுக்காக, அதனால் சாட்டர்டே அன்னைக்கு கிளம்பி மார்க்கெட்டுக்கு போயிருக்கா. தண்ணித்தோர மார்க்கெட்னு உண்டு மந்தவெளி, அங்கே மயிலாப்பூர் மந்தவெளியில், அதில் போயிட்டு காய்கறியெல்லாம் வாங்கிட்டா, அதோடு சேர்ந்து சாம்பார் வெங்காயம் வாங்கிட்டா, எல்லாம் வாங்கிட்டு பேரன் பேத்திகள்லாம் ஒருமே, இந்த சேகர் வக்கீல் சேகர் இருக்கார் இல்லையா, அவருடைய அனுபவங்கள் நம்ம நிறைய பார்க்குறோம். அவருடைய குழந்தைகள் பேரன் பேத்திலாம் இருக்கா இந்த மாமி கமலமாமிக்கு, அதனால் இதெல்லாம் நல்லா பண்ணி போட்டால் நல்லா சாப்பிடுமே டேஸ்ட்டாக, அதனால் அதை வாங்கிட்டு வருவா போட இருக்கு. அதெல்லாம் பிசிபேலா பாத் பண்ணலாம் அப்படின்னு மெனு கூப்பிட்டுட்டா இந்த கவலம் மாமி. நாளைக்கு சண்டே அன்னைக்கு ஏதோ ஒன்று பண்ணி அதுக்கு இது பிசுபாலை பார்த்து நல்லா கும்பணம் பண்ணி போட்டால் சாப்பிடுங்க, குழந்தை அப்பளம்லாம் போட்டு போட்டால் நல்லா இருக்குமே டேஸ்ட்டு. அதனால் அப்படி வாங்கிட்டா இந்த காய்கறி ஒரு பையில் எடுத்துகிட்டு வந்தா, வந்து இப்போ இந்த இதுதான் பூஜை ரூம் அப்படின்னா, இந்த இங்கே ஃபோன் இருக்குது போல இருக்குது, இந்த இடத்துலேயே ஃபோன் வச்சுருக்கா தான் அந்த ஒரு இது அப்படி நடந்துட்டுருக்கு. இப்படி வரும்போது ஃபோன் அடிச்சிருக்கு, அதனால் அந்த பையன் வந்து அந்த ரூமுக்கு கொஞ்சம் உள்ளே அப்படி வச்சுட்டா, ரூமுக்குள்ளே வரா மாதிரி இடத்துல அப்படி வச்சுட்டு நேரம் வந்து ஃபோனை அட்டன் பண்ணா, ஃபோனை ரொம்ப நேரம் பேசியிருந்தா, அப்புறம் அந்த பையன் மறந்துட்டான், அங்கே வச்சுருந்ததை எடுத்து வைக்கணும், நம்மளுக்கு மறந்துடும் சில தான், அப்படியே போயிட்டா போல இருக்கு. அதை அந்த இடத்துலையே இருந்திருக்கு, அந்த இடத்துலேருந்து அது யாரும் மாற்றலை. பையன் இருக்கான், சேகர் சேகர பொண்டாட்டி பசங்க இருக்குது, எதாங்களா எதாவது தொடணுமே, ஒன்றுமே தொடலை. இவர் தான் பிளான் பண்ணியிருக்காள் பிசிபேலா பார்த்து நாளைக்கு பண்ணணும்னு, பண்ணிடலான்னு பார்க்கலாம், பண்ணிடுவாளான்னு பார்க்கலாம். ராத்திரி தூங்கிட்டா, தூங்கினோடனே கமலமாமிக்கு வந்து அவர் சொப்பனம், அது மகாபெரியவா வரா. வந்த உடனே நேர பெரியவா என்ன பண்ணணும், ஏதாவது ஜெய் ஜெய் சங்கர சங்கர ஏதாவது நம்ம சொல்கிற மாதிரி சொல்லணும். ஆனால் பெரியவாக்கு எப்படி வம்பு இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமையா அப்படின்னா, ஆமாம் பெரியவா, சண்டே ஸ்பெஷல் பிசிபேலா பாத்தா அப்படின்னா, கனாலேயே மாப்பிரிவா கிட்ட முடிக்கிறா கமலமாமி, அதை கனால் இது நடந்துட்டுருக்கு, முடிக்கிறா, உனக்கு தெரியுமோ பிசிபேலா பாத்து வந்து வெங்காயம்லாம் போடாமல் கூட பண்ண முடியும், தெரியுமோ உனக்கு அப்படின்னாலாம், தெரியல முடிச்சா கன்னடக்காரால கேடு, அவா பிசிபேலா பாத்து பண்ணுவா, இந்த வெங்காயம்லாம் போட மாட்டா, போடாமே பிசிபேலா பார்த்தா தான் அவ ஒரு வகையாக பண்ணுவா, அது என்னன்னு கேட்டுக்கோ, கேட்டுட்டு நீ அந்த மாதிரி பிசிபேலா பார்த்து பண்ண, அவள்லாம் அப்படி தான் பண்ணுறா, நீ அப்படியே பண்ணு அப்படின்னா தான் பிரிவா பெரியா. அந்த சொப்பனம் கலைஞ்சிருது, பாதராத்திரி எழுந்து வந்து பார்த்தா அந்த பை இருக்குது அங்கே, அந்த பைக்குள்ளே சாம்பார் வெங்காயம் இருக்குது, அதை எடுத்து முதல் வழியாக வெளியில் வச்சுட்டு திருப்பி தூக்கம் வருமா, அப்புறம் அடுத்த நாளே அது யார் பிரிவா கன்னடம் இருக்குவாள் யாரோ கேட்டு கன்னடம் பேசுகிறவாள் கேட்டுட்டு, அது என்ன பிசிபேலா பார்த்துன்றாளே அது என்னது அப்படின்றத கேட்டு அவா சொல்லி கொடுத்துருக்கா ஏதோ, அதை வச்சுட்டு பசங்க கேட்குமே, அதனால் அந்த வெங்காயத்தை
சாம்பார் வெங்காயம் சாப்பிட்றத அது பண்ணுறத அது எடுத்து அப்படியே யாருக்காவது ஏழைகளுக்கு கொடுத்துட்டாலும் தெரியாது. அன்னைக்கு உபயோகப்படுத்தலை, அன்னைக்கு நிறுத்தினது, இன்னும் அது எப்பவுமே தொடர்றதில்லை அப்படின்னு சொல்லி ஒரு சங்கல்பமாக வச்சுட்டு அந்த வக்கீல் சேகரோட அம்மா வந்து வந்திருக்கா. முதல்ல மார்க்கெட்லாம் போய் வந்து வந்து பிசை வேலை பார்த்து நான் சண்டே அன்னைக்கெலாம் பண்ணிகிட்டே தான் இருப்பா. ஆனால் பெரிவா பொறுத்து பொறுத்து பார்த்தா கவனம் மாமி அந்த வக்கீல் சேகர் திருவாரூர் வந்து வெள்ளம் வந்து ரொம்ப பாரம்பரியமாக நல்லா ஓரளவுக்கு டீசெண்டாக கரெக்டாக ஃபாலோ பண்ணி போகிறவா இல்லையா, அவள் அந்த மாதிரி இருக்கவா திடீர்னு நாங்கள் குழந்தைகள்னா கொஞ்சம் பண்ணிப்போம் அப்படின்னு வாழ. சில பேர் குழந்தைகளை இப்போ ரெடி பண்ணால் தானே அப்புறம் சரியாக இருக்கும், இப்போ கொஞ்சம் கொஞ்சம் சண்டே அன்னைக்கு கொஞ்சம் இதை கொடுக்குறது அதை கொடுக்குறதுன்னு சொல்லி பண்ணிகிட்டே இருந்தால் குழந்தைகள் வளர்ந்தவுடனே அதை தானே கேட்கும். அதனால் பிரிவாக பார்த்தா நீங்கள் வந்து பரவாயில்ல சாப்பிட்றேன் வந்து வந்துடுது, இப்போ இந்த குழந்தை அடுத்த பரம்பரையும் இப்படி இல்லை மாத்திரை அது பண்ணக்கூடாது அப்படின்னு பிரிவாளுக்கு அந்த இது இருக்குது பொறுப்பு. அதனால் பிரிவாக பார்த்து பார்த்து பொறுத்து பொறுத்து பார்த்தா நடக்கலை. சரி கணா அதுதான் அவனோட வழி, பிரிவாக போய் கணால சொல்லிட்டா அவளும் அன்னைக்கு நிறுத்தினது தான் சண்டே ஸ்பெஷலாக விசிபேலா பாத்தான்னு கேட்டிருக்காள் பிரிவா. எந்த ஸ்பெஷலும் கிடையாது, அதுக்கப்புறம் அந்த விசிபேலா பாத்துன்றத சும்மா வெங்காயமே போடாமல் ஏதோ விசிபேலா பாத்துன்றத பண்ணி அதை தான் சாப்பிடுவா. அது சொன்னால் பசங்க ஆமாமான்னு ஒத்துக்கும், பசங்களுக்கும் அந்த வெங்காயம் சாப்பிட்றதுலாம் போயிடுமே. அதனால் நாங்களும் பண்ணுறதில்ல, அது தொட்டு எக்கச்சக்க காலம் ஆகிடுது. அப்போ அது வந்து அப்படி போனால் பசங்க பரம்பரைகளில் அதுக்கு ஃபாலோ பண்ணும் அப்படின்னு தோன்றது, நம்ம இப்படி பண்ணுறோம். அதை வந்து பிரிவாக வந்து சொல்லியிருக்கா அப்படிங்கிறத அனுபவம் வந்து ரொம்ப நல்ல ஒரு அனுபவம். ஜெய் ஜெய்சங்கர் அரசங்க மகாபிரிய பாதவீசன் மகாபிரிய பாதவீசன்.